ஆக்சுவலாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் அது. ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீமு அண்ட் நல்ல டீம் ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்லா ஒர்க் ஆயிடுச்சு எல்லாருக்குமே வந்துட்டு. அண்ட் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக என்னை இது பண்ணிவிட்டு, ஏதோ அபிநாத் சொன்ன மாதிரி தான் கான்செப்ட் இது தான், நீ எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நீ சாங் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃப்ரீயாக இது பண்ணார், ஹேண்டில் பண்ணார். அண்ட் பிஜிஎம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸே பண்ணல எதுவுமே. ஸோ டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்து நல்லா பண்ணுன்னு சொன்னார். ஏன்னா இந்த படத்தில் டைலாக் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரொம்ப ஒரு லைட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துக்கு ஃபுல்லாக. ஸோ ரொம்பவே லைட்டாக இருக்கும் இந்த படத்தில் பிஜிஎம். அண்ட் எடிட்டர் அபிநாத் இருக்கார் அண்ட் தர்மா லிரிசிஸ்டர். ஸோ அந்த சாங் உட்காரும் போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அந்த சாங் ஃபஸ்ட்டு உட்காரும் போது. ஸோ யோசிட்டோம், சரி இப்போ கரண்ட்டாக இருக்கிற இஷ்யூவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டோம். ஸோ பேசிட்டு இவர்கிட்ட கேட்டோம் அண்ட் இவரும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஃபோக்கிஷும் ரேப்பும் கலந்த மாதிரி அந்த சாங் பண்ணோம். ஸோ அவுட் நல்லா வந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு சாங் வந்துட்டு உந்தன் ஹார்ட்டுக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கலான ஒரு டான்ஸ் ட்ராக் அது. ஸோ அந்த சாங்கும் அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் மோரோவர் எல்லாருமே அவங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் திரும்பியும் செந்தில் சாருக்கு இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.